வணக்கம், நான் குதீவன். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ரைடுக்காக ஒரு டென்ட் ஒன்று வாங்கியிருக்கோங்க. ஸோ பட்ஜெட் டென்ட்டு தான். ஸோ அதை பற்றின ஒரு அன்பாக்சிங் வீடியோ அண்ட் அதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். நான் நிறைய வீடியோ பார்த்து தான் இந்த இது வாங்கியிருந்தேன் இந்த ப்ராடக்ட்டு. ஸோ அதை பற்றின என்னோடய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். மற்றவங்க சொல்லாததை ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்லணும், ஏன்னா நான் அது இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டேன். பார்த்தா பார்த்திங்கன்னா அது இல்லை. ஸோ அது வந்து யாரும் எனக்கு தெரிஞ்சு சொல்லலை, அதனால் சரி இது சொல்லலாம் உங்கள்கிட்ட அப்படிங்கிறதுக்காக தான். சரி ஓகே, வாங்க நம்ம வந்து டேரெக்டாக அன்பாக்சிங்கில் போயிடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டென்ட்டு தான் பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது, டெகத்லான் தான் வாங்கினேன். ஸோ ஆர்டர் பண்ணி தாங்க வாங்கினேன் நேரில், ஏன்னா இங்கேருந்தே எனக்கு கோயம்புத்தூரில் தான் டெகத்லான் இருக்குது, இங்கேருந்தே நாங்கள் போய் வாங்கிட்டு வர முடியாது அப்படிங்கிறதுனால நான் ஆர்டர் பண்ணியே வாங்கிட்டேன். இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறலாம் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இதை வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு என்னென்ன இருக்குது ஏது இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் நேற்றே ஒரு டைம் ஃபிட் பண்ணி பார்த்துட்டேன், ஓகேவா தான் இருக்குது. இது என்னென்ன எப்படி எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல், பார்த்திங்கன்னா தெரியுதா. ஸோ இப்போ வந்து நம்ம வெளியே போய் டென்ட்டை வந்து ஃபிட் பண்ணுவோம். வாங்க, இதுதான் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வச்சு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். நான் அதான் கோபுரம் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ரெடியாக இருக்கட்டும் அப்படின்னு. இப்போ தான் பார்த்திங்கன்னா சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியுதா இல்லையானு தெரியல. நான் ஆங்கிள் ஃபுல்லாக இதை தான் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கேன், நான் பேசுகிறது ஓரளவுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் தங்குற மாதிரியான டென்ட்டு, ஆனால் ஒர்த்து. ஸோ இது வந்து நம்ம பிரித்து காட்டுறாருங்க. நான் ஃபஸ்ட்டு இது வந்தோடனே இது கட் பண்ணுறதுன்னு நினச்சிட்டேன், பட் இது கட் பண்ணுறது கிடையாது. இதை நம்ம இப்படியே அப்படியே இப்படி ஓப்பன் பண்ணலாம். இப்படி ஓப்பன் பண்ணோம்னா இப்படி எடுத்து விட்றலாம். இது நான் வந்து பேக் பண்ணி வச்சதுங்க, அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசகசன் இருக்கு, பட் வந்தது பார்த்திங்கன்னா நீட்டாக வந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கு, அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கீழே போடுறதுக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா ரெயின் கவர் ஸோ மேலே வர்றது, அப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு மேனுவல் எப்படி வந்து ஃபிட் பண்ணணும் அண்ட் எப்படி கழட்டணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணுறது, ஸோ எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இது பிராண்டட் தான், ஸோ நல்ல ஒர்த்தாக தான் இருக்குது. நான் உங்களுக்கு ஃபிட் பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு சுற்றியில் இருக்குது வேணுன்னு நம்ம வாங்கிக்கலாம் இந்த கிளாம்ப் அடிக்கிறதுக்கு. ஸோ அது நம்ம வாங்கலை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து இந்த கயிறு வந்து அது கட்டியிருந்தது, அந்த ரெயின் கவர் கட்டியிருந்தது. இது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா இழுத்து கட்டிக்கிறதுக்கு. அப்புறம் இந்த இது வந்து ஸோ இங்கே இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணுறது. இதை கட் பண்ணி தான் எடுக்கணுமோ அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் பார்த்தோம்னா அந்த புக்கு அது இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த கம்பிலாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து சைடில் நம்ம பறக்காமல் இருக்கிறதுக்காக இந்த கம்பி போட்டு ஸோ அந்த கயிறை போட்டு கட்டிக்கலாம். அதுக்காக தான் இது. இதை நான் அப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு அதை வந்து ஃபிட் பண்ணி காட்டிடுறேன், பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதை விரிச்சுக்கலாம். கம்பி வந்து ஸ்ட்ரைட் பண்ணணுங்க. பார்த்திங்கன்னா ரெண்டு கம்பி இருக்கும். ஸோ இது ஒன்று இது ஒன்று, இது நீட்னாலே போதும் ஸ்ட்ரைட் ஆகிக்கும். ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு ஸோ இந்த பக்கம் ஒன்று உள்ளே விட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இன்னொன்னா அந்த பக்கம் ஃபிட் பண்ணுங்க. அவ்வளோதான், ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ அந்த பக்கம் இப்படி தான் சாயும். இப்போது அந்த பக்கம் ஒன்று ஃபிட் பண்ணணும், இந்த பக்கம் ஒன்று ஃபிட் பண்ணணும். இது ரெண்டே இப்படி வச்சு நடுவில் ஒரு கிளிப் இருக்கும் எங்கடாது இங்கே இருக்கு இல்லையா. ஸோ இதை எடுத்து இப்படி பெரிய கம்பியில் மாட்டி விட்ருலாங்க. ஸோ அவ்வளோதான் வந்துக்குச்சு. இப்போ வந்து இந்த எல்லா இதையும் மாட்டணும் இதுக்கு, அப்போ தான் அந்த டென்ட்டு ஃபினிஷிங் வரும். கொஞ்சம் அவ்வளோதான், ஓரளவுக்கு டென்ட் ரெடியாக இருக்கும்.
அப்போ வந்து இதுக்கு மேலே ரெயின் கவர் போடணும். ரெயின் கவர் போடுறப்ப இது முன்னாடி வர மாதிரி போடணுங்க. ஸோ இது போட்டுட்டு நம்ம வந்து இந்த கிளிப் இருக்கு இல்லையா, இது கூட வந்து நம்ம இதை ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை இழுத்து கட்டணும். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம டஃப்பான ஒரு டாஸ்க்கு. இப்போ இழுத்து கட்டுறதுக்கு நமக்கு கயிறு வேண்டும். ஸோ அதுக்கு வந்து அந்த ஆணி அடிக்கிறதுக்கு நமக்கு எதாவது வேணும். இருந்துச்சு அப்படின்னா நம்ம இது கூட போட்டு இது பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கட்டுறதுக்கான ஒரு கயிறு இருக்குது, அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அதை கட்டிட்டு. ஸோ இங்கே இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இது கூட நல்லா டைட்டாக கட்டிடணும். இது கூட இப்படி கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை போட்டோம் அப்படின்னா இது பறக்காதுங்க. ஸோ அவ்வளோதான், இதே மாதிரியே எல்லா பக்கமும் இருக்குது. ஸோ இப்போ எடுத்தான். அப்புறம் அந்த ஆணி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து இப்படி இழுத்து வச்சு கயிறு போட்டு இழுத்து நம்ம சைடில் இப்படி கட்டிக்கலாம். இந்த பக்கமும் அந்த பக்கமும் கட்டிக்கலாம். அதுக்காக தான் அந்த ஆணியும் கயிறும் கொடுத்துருக்காங்க. பட் இப்போதைக்கு நம்ம இது வந்து டைல்ஸுங்கிறதுனால நம்ம வந்து அது போட முடியாது. பட்டு இதுதான் பார்த்திங்கன்னா இதோட வியூ. இப்போ வந்து உள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு, தூரம் பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குன்னு. இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசு இருக்குது. இங்கே வந்து ஏர் வென்டிலேஷன் கொடுத்துருப்பாங்களோ, இது எதுக்கு எனக்கு தெரியல, பட் நல்லாயிருக்கு. இப்போ வந்து உள்ளே போய் நாங்கள் பார்ப்போம். மேக்ஸிமம் வந்து எப்படி சொல்கிறதுன்னா நிறைய பேர்த்துக்கு வெளியே போய் தங்கின டென்ட்டில் தங்கினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் இந்த பிராண்டில் தான் நீங்கள் தங்கியிருப்பீங்க. பிராண்ட் என்னென்னா ஸோ குயிச்சா. ஸோ அதோட பிராண்டு கொடுங்க. அந்த லோகோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ லோகோ இதில் இல்லை, லோகோ அந்த இதில் இருக்கும். ஸோ அதுதான் இது வந்து பட்ஜெட் டென்ட்டு. ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே நமக்கு பேஸ் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா, ஸோ நான் செருப்பு கழிட்டு விட்டு உள்ளே வரேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சா. ஸோ நான் அந்த டெட் எண்டில் உட்காந்துருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ இடம் இருக்குது. ஒரு லென்த்தான டென்ட்டு தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் கேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது கட் பண்ணி எடுத்துக்கலாமா இல்லை அப்படியே இருக்கட்டுமான்னு தெரில. ஸோ இருக்கட்டும். நான் என்ன சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா கீழே தார்ப்பாய்ங்க. ஸோ இதுக்குள்ளே ஏதோ ஒரு இதாச்சும் கொடுத்துருக்கணும். தரை என்ன கிளைமேட்டில் இருக்கோ அதே கிளைமேட்டை தான் இது கொடுக்கும். தரை ஜில்லுன்னு இருந்தால் நமக்கு உள்ளேயும் ஜில்லுன்னு தான் இருக்கும். தலை ஹீட்டாக தரை வந்து ஹீட்டாக இருந்ததுன்னா உள்ளேயும் ஹீட்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து இதுக்கு மேலே வந்து விரித்து போகிறதுக்காக நம்ம ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நமக்கு வந்து தேவையில்லை. நம்ம பெட்ஷீட் கீது ஏதாவது போட்டுக்கிட்டால் கூட போதும். பட் இதுதான் ரியாலிட்டி, இது யாருமே சொல்லலை. சரி அதனால தான் சொல்லலாம் அப்படின்ட்டு. ரேட்டு கம்மியிலையும் பார்த்திங்கன்னா டென்ட் இருக்குது. பட் அது குவாலிட்டி அவ்வளோக்கா வராது, அதனால தான் பார்த்திங்கன்னா இது வாங்கினது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வெளியே இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். வெளியே ஃபஸ்ட்டு அது வரைக்கும் க்ளோஸ் பண்ணி விட்டா அதுக்கப்புறம் உள்ளே நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் முடிச்சு டென்ட்டு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஏதாவது வச்சுக்கலான்னு நினைக்கிறேங்க. அதுக்காக ஒரு இது தான் உள்ளே வச்சுக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டு வந்து மாட்டிக்கலாம். வேணும்னா பல்ப் ஒன்று போட்டு லைட் நம்ம வச்சுக்க முடியும் இந்த இடத்துல. ஸோ அதுக்காக ஒரு இது இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் ஒரு யூ மாதிரி தெரியுது. ஒரு வேளை இழுத்து கட்டினா அந்த இது இங்கே வருமா என்னன்னு தெரியலிங்க. பட் ஆனால் இங்கே ஒரு சின்ன ஒரு வியூ மாதிரியான ஒரு பிளேஸ். ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்படி இதை ஓப்பன் பண்ணோம்னா ஓப்பன் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது தான், இதை வந்து இப்படியே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சு டென்ட்டு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த டென்ட்டுமா. ரெண்டு பேர் படுத்து தாராளமாக லக்கேஜ் வைக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா மூணு பேர் படுக்கலாம். அதாவது என்ன மாதிரி இருக்கிறவங்க மூணு பேர் படுக்கலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம். ரெண்டு பேர் அப்படிங்கிறப்போ ரெண்டு பேர் படுத்து லக்கேஜ் வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஓகே. பட் இது வந்து பார்த்திங்கன்னா தார்ப்பாய் தான், அக்மார்க் தார்ப்பாய். எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் உள்ளே இப்போ டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஜில்லுன்னு இருக்கிறதுனால அந்த கூலிங் அப்படியே கொடுக்குது. ஹீட்டாக இருந்ததுன்னா ஹீட் அப்படியே தான் கொடுக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம வேறு ஏதாவது விரிச்சு போகிற மாதிரியோ இல்லை ஏதோ ஒன்று நம்மளாக வச்சுட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் ஓகே தான்.
ஸோ அந்த மாதிரி ஏதாவது போட்டுட்டு நம்ம படுத்தோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் இதுதான் உங்களுக்கான டென்ட்டு. ஸோ நான் இதுதான் நான் வாங்கின டென்ட்டு, ஒர்த்து தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 பக்கம் வந்துச்சு. ஆன்லைனில் நான் வாங்கினனால எனக்கு கிட்டத்தட்ட 2700 பக்கம் வந்துடுச்சுங்க. ஸோ இதுதான் வந்து இந்த டென்ட்டு. இந்த டென்ட் எதுக்கு அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு தெரிய வரும். அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த டென்ட்டு. உங்களுக்கு வியூ எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, பட்டு ஓரளவுக்கு தெரிஞ்சதுன்னா ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இதோடய டென்ட்டு. வெயில் நல்லா அடிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அடியில் கொஞ்சம் தூக்கிட்டு தான் இருக்குது. இது நம்ம கயிறு போட்டு இழுத்து கட்டணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ அடியில் எதுவும் கொடுக்கல, அடியில் அப்படி தான் இருக்குது. நல்லா இழுத்து இப்படி இழுத்து இப்படி கட்டினோம்னா நமக்கு அந்த டென்ட் ஃபினிஷிங் கரெக்டாக வரும். பையங்க லிங்க்கு வேணால் நான் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து வாங்குறப்ப டெகத்லான் வெப்சைட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. பட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி தான் பே பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் செக் பண்ணி வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. நான் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணுன்னா வாங்கிக்கோங்க. இதுதான் வந்து இது. பட்டு என்ன சொல்கிறேன், ரேட்டு கம்மியாக இருக்குன்ட்டு வாங்கிட்டு இப்போ எப்படி சொல், 3000 ரூபாய்க்கு நான் போட்டு வாங்குற டென்ட்டே ஓரளவுக்கு தான், அதாவது ஓகே மற்ற குவாலிட்டியில் ஓகேனாலும் இது எனக்கு சார்பாக எனக்கு இதாக இல்லை. இதுக்கு மேலே ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கலாம் அப்படின்னா இருக்கிற கிளைமேட்டாக அப்படி ஏதாவது கொடுக்குது, அதுக்கு வெறுந்தரையிலே படுத்துக்கலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் ரேட்டு கம்மியாக போட்டிங்கன்னா இதை விட குவாலிட்டி கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். பட் இதே சூப்பர், ஓகே ஓகேங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தீப. நன்றி, வணக்கம், டாடா, பாய், சி யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த டென்ட் எதுக்காக வாங்கினேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, பாய்.